शांति अव्यून अक्टूबर जैसे पहले नशा रहता था कि हम इस वृक्ष के ऊपर बैठकर सारे वृक्ष को देख रहे हैं ऐसे अभी भी भिन्न भिन्न प्रकार की सेवा करते हुए तपस्या का बल अपने में சார பாபா பிரம்மா பாபா இருந்தப்ப இந்த ஒரு பயிற்சி செய்ய வைப்பாராம் நீங்க இந்த மாதிரி ஒரு சுவமானத்துல இருங்க நினைவுல இருங்க நான் வந்து இந்த முழு விருட்சத்தினுடைய வேர் பாகத்துல இருக்கேன் அப்ப வேர் இருந்து கொண்டு இந்த கல்ப அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமைதியையும் பாபாவினுடைய ஞானத்தையும் கொடுப்பதற்கு நிமித்தமான ஆத்மா அப்படின்னு நீங்க இந்த ஒரு பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பார அதே போல இப்ப பாபா சொல்றாரு பலவிதமான சேவைகளை செய்து கொண்டிருந்தாலும் நமக்கு நம்முடைய கடமைகள் இருக்கு ஸ்தூல சேவை இருக்கு சுக்ஷ்ம சேவை இருக்கு சுய சேவை இருக்கு இவை அனைத்தையும் செய்தாலும் கூடவே ஒரே ஒரு விஷயம் நம்ம நினைவில் வச்சுக்கணும் என்னுடைய புத்தியினுடைய தொடர்பு பாபாவிடம் சரிவரமாக இருக்கின்றது அப்ப அந்த தபஸ்யாவின் மூலமாக ஆத்மாவிற்கு என்ன ஒரு பலம் என்ன ஒரு சக்தி கிடைக்குமோ அதை தனக்குள் நிரப்பிக்கொள்ளுங்கள் அப்ப பாபா என்ன சொல்றார் அப்படின்னா உங்கள் மூலமாக அந்த காரியமும் நடக்கும் அதாவது அந்த சேவையும் வெற்றிகரமானதாக இருக்கும் கூட கூடவே உங்களுடைய தபசியாவும் இணைந்தே இருக்கும் பாபா இந்த ஒரு இணைந்த ஸ்வரூபத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார் எதனுடையது தபஸ்யா மற்றும் சேவை அப்ப இதுக்கு நமக்கு எவ்வளவு பயிற்சி இருக்கணும் நம்ம யோசித்து பார்க்கலாம் நம்ம இருக்கிறோமா பாபாவை நினைக்கிறோமா இல்லையாங்கிறது மிகவும் ஒரு மறைமுகமான குப்தமான விஷயம் தானே இது வெளியில தெரியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது என்னுடைய மனம் அங்க இருக்கா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும் அப்ப இந்த ஆத்மாவில எவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் என்னை நானே அந்த ஒரு கண்ணாடியில் பார்க்குறேன் என்னுடைய மனம் எனக்கூடிய கண்ணாடியில் நானே என்னை பார்க்குறேன் என்னுடைய மனம் புத்தி அங்க இருக்கா பாபாவிடம்தான் இருக்கா அப்படின்னு கூடிய அந்த ஒரு சுய சோதனை நமக்கு நாமே மேற்கொள்ள வேண்டும் எப்படி நம்ம தாதிகளையெல்லாம் பார்க்குறோம் முழு நாளும் ஏதோ ஒரு ஒரு ப்ரோக்ராம்ல இருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனில் இருப்பாங்க அப்போ அதுக்காக தாதி யோகா பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையே அவங்க வந்தா போதும் அவங்களோட திருஷ்டி கிடைச்சா போதும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்போ அவர்களை என்ன ஒரு பயிற்சி செய்கிறாங்க இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அவங்க மட்டும் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு விழாவில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்களோட புத்தி பின்ன எங்கே இருக்கு இங்க இருந்தாலும் மேல இருக்கு அதனால அவர்கள் களைப்படைவதில்லை சோர்வடைகிறதில்ல இன்னைக்கு நான் யோகாவே பண்ணலை இன்னைக்கெல்லாம் பாபாவை நினைக்கவே இல்லை இப்படியே நான் செய்வையில் இருந்துட்டேன் அப்படின்னு தாதிகள்லாம் ஒரு பொழுதும் சொல்றதே இல்லை ஏன்னா அவங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க நினைவு என்பது குப்தமானது உட்கார்ந்துதான் செய்யணுன்ற விஷயம் கிடையாது நம்ம எல்லா விதமான காரியங்களை செய்து கொண்டே நினைவை வந்து பாபா பக்கம் கொண்டு போகணும் ஸோ பாபாவை எப்பொழுதும் என்னுடனேயே வைத்து கொள்ள வேண்டும் அல்லது நான் அவரோட இருக்கணும் ஒன்றா அவரை கீழே கூப்பிட்டுக்கலாம் இல்லை நாம் நம்ம மேலே அழைத்து செல்லலாம் ஏதாவது ஒரு பயிற்சி ஆனால் குப்தமான முறையில் ஆத்மா நான் எப்பொழுதுமே என்னுடைய அந்த பரமாத்மா என்னும் நாயகனோடு இணைந்தே இருக்கின்றேன் இதன் மீது நமக்கு கவனம் வேணும் பாபாவோட தான் இருக்கிறேனா இல்லை நான் எங்கேயாவது பிரிஞ்சுட்டேனா புத்தியினால எங்கேயாவது பிரிஞ்சுட்டேனாங்கிறத சோதனை செய்து கொண்டு முழு நாளும் அவரோட இணைந்த ஸ்வரூபத்தில் இருப்பதற்கு முயற்சி செய்யலாம் நல்லது ஓம் சாந்தி